Group two, state first topper, Ilam Jelvi. என்னடே கணவர் எனக்கு வந்து ஹெல்ப் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எம்டி சார் வந்து இந்த இன்ஸ்டியூட் வச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நம்ம ஸ்டாஃப்ஸும் சூப்பரான ஸ்டாஃப்ஸ் நம்ம சார் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நமக்கு. ஆக்சுவலாக அந்த பால் டீ இதெல்லாம் வந்து ஸ்கூல் அது கூட நான் சரியாக படிக்க மாட்டேன். இங்கே வந்த மாட்டி தான் சார் சொல்லி கொடுத்த பின்னாடி தான் இவ்வளோ விஷயம் இருக்கா, நம்ம அறிவு விரிவடையும். அதனால் நம்ம இன்ஸ்டியூட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வெற்றி அடையணும். அந்த வாய்ப்பு எனக்கு சார் கொடுத்துருக்கா, ரொம்ப நன்றிங்க சார். சந்தோஷ் சார் வந்து ஒரு தடவை எக்ஸாம் ஒரு 10 days இருக்கும், அப்போ தான் வந்து என்னை ரொம்ப பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, அழ வச்சிட்டாரு. சரி, அப்போ நான் யோசித்தேன், சார் திட்டுறதும் திட்டுறீங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திட்டிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பேன், கடைசி நேரத்தில் போய் திட்டுறீங்களே சார்னு இன்னும் கொஞ்சம் அழுது. சார் உண்மையாகவே சூப்பராக நிறைய பேசிக்கிட்டு பேசுவார். எங்கள் நம்ம சார் கேட்பாரு நிறைய ஸ்டோரி பேசுகிறாங்களா இல்லை நல்லா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களான்னு ஒரு சஜஷன் கேட்டார். அப்போது சந்தோஷ் சார் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் தான் அவர் சொன்னார், இதுதான் உங்களுக்கு சோசியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொன்னார். அட இப்போ அப்படியா அப்படின்னு அப்புறம் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராட் மைண்டாக நமக்கு அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சூப்பரான இன்ஸ்டியூட், நமக்கு நான் வெற்றி அடையிறதுக்கு காரணமே நம்ம இன்ஸ்டியூட் தான். நீங்களும் பயன்படுத்தி வெற்றி அடையணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஆக போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இளஞ்செல்வி வந்து கம்யூனிட்டி வைஸ்லேயோ இல்லை பிஎஸ்சி உமன்ஸில் ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்க ரிசல்ட் வந்தோடனே உங்க வீட்டுக்கார்ட்ட என்ன சொன்னீங்க, அவர் என்ன சொன்னாரு, அவர்கிட்ட கொடுங்க சார். நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? நீங்க நம்புனீங்களா உங்க வைஃப் கண்டிப்பா அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு? இல்ல சார், அவங்க மேல எனக்கு எப்பவுமே ஒரு கான்பிடன்ட் இருக்கு, ஏன்னா என் அத்தை பொண்ணுதான் அவங்க. செம்ம, சூப்பர்ல. சின்ன வயசுல இருந்தே அவங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மேல எனக்கு அபார நம்பிக்கை உண்டு. என்னோட சப்போர்ட் இவங்கள உழைப்புக்கு முன்னாடி என்னோட சப்போர்ட் எல்லாம் கம்மி தான் சார். பட்டு இருந்தாலும் நானும் ஒரு அணில் மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னை பார்த்தா வீட்டில் யாராவது வீட்டு வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்களா? என்னை பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா வீட்டில் நான் வீட்டு வேலை செய்வேன்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு ரெண்டு பொண்ணுங்க சார், சாரி எங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க. நான் ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். என் பெரிய பொண்ணு வந்து 5வது படிக்கிறா, சின்ன பொண்ணு இப்போ தான் 2 வயசு. இங்கே பிரியலமீறி வந்து வீட்டிலேருந்தே படிச்சுக்குவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வீட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட்டு எங்களுக்கு அறிமுகம் ஆகாத முன்னாடி இருந்து வீட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. குரூப் 4 எழுதுவாங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க, எழுதுவாங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க. நான் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அட விடு கூட அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த வார்த்தை தவிர எதுவுமே சொல்ல மாட்டேன், விட அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், சரி விடுப்பிடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ வரைக்குமே இதுக்கு முன்னாடி வரைக்குமே குரூப் 4 அவங்க பாஸ் பண்ணவே இல்லை, ஆனால் குரூப் 2 ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணாங்க. வீட்டில் அவங்க இது வரைக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு ஆன்லைனில் போய் இது வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணதே கிடையாது. ஒவ்வொரு டைமுமே ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் நான் பார்த்துக்குவேன். அவங்க வேலை டியூஷனுக்கு வருவாங்க, படிப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் வீட்டு வேலையும் ஷேர் பண்ணும் இல்லைங்களா, அப்போ தானே டைம் கிடைக்கும். வீட்டு வேலையை திட்டத்தட்ட இந்த இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதம் 2 வயசு குழந்தைய வந்து நான் தனியாக பார்த்துக்க முடியாது, அதனால் கொண்டு வந்து எங்கள் ஊரில் கொங்கனாபுரத்தில் விட்டுருவாங்க. நாங்கள் இப்போ சங்கீரில் கூடி இருக்கோம். பெரிய பொண்ணு 5வது படிக்கிறாள், அவளுக்கு நான் ஸ்கூலுக்கு அனுப்பினோம். பெரிய பொண்ணை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஜடப்பண்ண தெரியும், பொட்டு வைக்க தெரியும், குளிக்கூட தெரியும், யூனிஃபார்ம் மாட்டோட தெரியும், டிஃபன் சமைக்க தெரியும். அதெல்லாம் எடுத்து டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டு கரெக்டாக ஷூ எல்லாம் மாட்டி ஜடப்பண்ணும் போது எனக்கு என் பொண்ணுக்கு சண்டை வந்துடும், என்னப்பா இப்படி பண்ணுற, நீ என்னப்பா இப்படி பண்ணுற, நீ என்னப்பா இப்படி பண்ணுறன்னு சண்டை போடும். எனக்கு தெரிஞ்சால் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் உக்காந்து காலில் மாட்டி இப்படி தான்ப்பா பின்னணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தா என் பொண்ணு. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 1.5 மாதம் என் பொண்ணு நான் ரெடி பண்ண அனுப்புறதுக்குள்ள நான் படுற கஷ்டம் உண்மையான அது எப்படி இருக்கும், இப்போ அப்போதான் உங்களோட கஷ்டமெல்லாம் எப்படி இருக்கும்னு நான் உண்மையானுமே ஃபீல் பண்ணேன்.
காலையில காலேஜ் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருவேன் வரும்போது உட்காந்து படிச்சுட்டே இருப்பா அப்படி படிக்கிறாளா ஐயோ என்னடா பண்றது ஒண்ணுமே பேச முடியாது சரி படிக்கிட்டு எதுவும் பேச மாட்டேன் நான் பாட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குண்டாலாம் சமையல் ரூம்ல அந்த இதில் கிடக்கும் ஒருத்தட்ட இவ்வளோ குமிச்சு வச்சிருப்பா எதுவுமே பேச மாட்டேன் ஒரு மணி நேரத்தில் குண்டாவை கழி முடிச்சிருவேன் உண்மையானுங்க இதை வந்து நான் என்னோட பெருமைக்காகவோ அதுக்காகவோ சொல்ல இப்பவும் சொல்றேன் இந்த பிசிக்கல் ஒர்க்கு எவ்வளவு நாளும் பண்ணிடலாம் ஒரு குண்டா கழுவுறது வீடு வீடு கூட்டுறது இதுக்கடையில் சின்ன பொண்ணு ஏதாவது மோஷன் போட்டு அதை போய் கூட நான் நல்லா ரெடி பண்ணி இது பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் எல்லாமே துணி துவைக்கிற முறை கொண்டு நான் துணி துவைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கேன் கடைசி அப்போ வாஷிங் மிஷினே வாங்கி வச்சிட்டேன் அந்த வாஷிங் மிஷினு நான் வாங்கும் போதே சொன்னேன் இந்த வாஷிங் மிஷின் உனக்கு இல்லம்மா எனக்கு அதனால நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லி இப்போ வாஷிங் மிஷின் வாங்கி வச்சு வாஷிங் மிஷினில் தான் தொலைச்ச துணியெல்லாம் இப்போ துவைச்சிட்டு இருக்கு எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு எதுக்காக சொல்ல வரேன்னா என்னோட சப்போர்ட்டுங்கிறது இவ்வளோ தான் பண்ண முடியும் ஒரு டிஎன்பிஎஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது சர்டிஃபிகேட் கரெக்டாக இருந்து எடுத்து சர்டிஃபிகேட்டை என்ன அப்ளை பண்ணுற ஏது பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்போ வரையும் தெரியாது இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் வச்சு சர்டிஃபிகேட் வச்சு இது இப்படின்னு ஒன்று விடாமல் சொல்லி கொடுத்துருவேன் கேட்டாங்கன்னா இது இப்படி சொல்லு நீ நான் அனுப்பு நான் அப்ளை பண்ண மாதிரி காட்டியாத நீ அப்ளை பண்ண மாதிரி நீ வந்து போல்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் உள்ளே அனுப்புவேன் இப்போவுமே குரூப் ஒன் வந்துருச்சு இப்போ மறுபடியும் குரூப் ஒன் விட மாட்டேன்னு சொன்னி அப்ளை பண்ண சொல்லி இப்போ அப்ளைவும் பண்ணிட்டேன் அப்படி இப்போ மறுபடியும் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஐ மீன் என் ஒர்க்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அதான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க பிசிக்கல் ஒர்க்கு எவ்வளோ வேணாலும் பண்ணிடலாங்க உண்மையாலுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடு சமைக்கிறதுலேருந்து ஒரு பொண்ணை ஒரு பாப்பாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிற வரைக்கும் எனக்கும் அங்கே போனால் இப்போ இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பயங்கர ப்ரெஷராக தான் இருக்கும் ஒர்க்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கும் டயர்டாக தான் இருக்கும் என்னடா பண்ணுறது சரி படிச்சுட்டு இருக்காளே சம்டைம் கோபமும் வரும் இல்லைனாலும் சொல்ல மாட்டேன் இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் உட்காந்து படிச்சுட்டே இருக்கா ஒரு சின்ன இது கூட கண்டுக்காம படிச்சுட்டு இருக்காங்க வரும் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அதை விட்டு நான் காட்ட மாட்டேன் காட்டிக்க மாட்டேன் டீ போட்டு வந்து எடுத்து வந்து கொடுத்துருவேன் ஏன்னா டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் டீ சாப்பிட்ருவேன் அது மாதிரி ஒரு என்னோட சப்போர்ட்டுங்கிறது இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் இது வந்து ரொம்ப ஈஸி யார் வேணாலும் பண்ணிடலாம் இவங்க பண்ணி நீங்கள் பண்ணிடலாம் நான் பண்ணிடலாம் யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மணி நேரம் படிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு அதை படித்து பார்த்ததுனால அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த விதத்தில் என் ஒய்ஃப் இட்ஸ் வெரி குட் பண்ணலாம்ப்பா நல்லா கிளாப் பண்ணலாம் பெரிய ரெக்கார்டு குண்டான் கழுவுவதற்கு பிறக்கப்பட்டவர்கள் அல்ல குண்டர்களை தூக்கி உள்ளே போடுவதற்கு பிறக்கப்பட்டவர்கள் இளஞ்செல்வி அந்த பொண்ணு டிஎஸ்பி இருந்தால் இப்படி தான் சொல்லியிருக்கோம் செய்யும்போது இருந்த கஷ்டம் இப்போ அவங்க அச்சீவ் பண்ண மாட்டி ரொம்ப பெருமையாக இருக்கு அந்த கஷ்டமெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு ஆக்சுவலாக நான் இப்படி இருக்க மாட்டேன் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருப்பேன் இருந்தாலும் வாங்க நான் கொஞ்சம் வெயிட்டாகவே தான் இருப்பேன் இந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டில் தான் அந்த எனக்கு என் பிள்ளைக்கு அந்த ரெடி பண்ணி நாங்கள் அந்த 1.5 மாதம் ஃபஸ்ட்டு கட்டம் கஷ்டம் வந்து ஏன்னா என் பொண்ணை நான் ஸ்கூல் வேன் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி போயிடுவேன் அவள் ஒரு 10 நிமிஷம் தனியாக அந்த ஃபஸ்ட் ஆஃப் நிற்கணும் எனக்கு மனசு அப்படியே அடிச்சுக்கிட்டே போவோம் ஜோ நிப்பாளு பஸ் ஏறிட்டாளா இல்லையா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனசு ஒரு இதாகவே இருக்காது அப்புறம் போயிட்டு பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி பஸ் ஏறிட்டாங்களான்னு கேட்டு பாருங்க இதெல்லாம் ஒரு வேதனையாக ஒரு கஷ்டமாக ஒரு ரொம்ப சிரமமான ஒரு மனசு மன அழுத்தமாக ஒரு எல்லாம் கிரியேட் ஆகும் அதான் அதெல்லாம் தாண்டி எங்களுக்குள்ளே வர்ற சண்டை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்காரராக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சூப்பர் நான் எம்ஐ படித்து இந்த கிட்டத்தட்ட 10 வருஷமும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தான் இருக்கேன் என்னாலலாம் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல பாடம் நடத்துகிறோம் வீட்டுக்கு வர்றோம் அவ்வளோதான் பட் இவங்க வந்து இப்போ எம்எட் முடிச்சிருக்காங்க கூட அதுவும் படிக்க வச்சுட்டேன் பிஎட் முடித்து எம்எட் பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் மட்டும்தான் முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு வந்து தான் பிஏ முடிச்சேன் அதுக்கப்புறம் பிஎட் முடித்தாங்க இப்போ எம்எட் முடிச்சிருக்காங்க
இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினாக்க இதெல்லாம் கூட நான் பண்ண அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் பட் இந்த TNPSC எக்ஸாம் प्रिபெயர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப ஒரு 3 4 வருஷமா வீட்ல படிக்கறாங்க அவங்க உழைப்புக்கு முன்னாடி நான் பண்ண ஹெல்ப் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்புறம் இந்த இன்ஸ்டிட்யூட் பத்தி சொல்லணும் கண்டிப்பா என்னன்னாக்க நிறைய இன்ஸ்டிட்யூட் வந்து போறாங்க கிளாஸுக்கு போறாங்க பாடம் நடத்துறாங்க வர்றாங்க படிக்கிறாங்க அப்படிங்கறதால முடிஞ்சு போயிடும் இந்த அளவுக்கு கூப்பிட்டு கௌரவப்படுத்தி நல்லா ஊக்கம் கொடுத்து இன்னும் எதிர்கால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்த்து இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா உண்மையாலுமே பெரிய விஷயம்தான் டெய்லியும் கிளாஸ் போயிட்டு வரோம் அப்படி இன்ஸ்டியூட்ல என்ன நடந்ததோ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லுவோம் அப்படி டெய்லி லேட்டாக தான் கிளம்புவோம் அப்படி அது ஒன்று தான் இவங்ககிட்ட பிரச்சனை நானே திட்டிகிட்டு இருப்பேன் 10 மணி கிளாஸ்க்கு நீ இங்கேயே 10 மணி போறேன்னா நீ அங்கே போகிறதுக்கே 11 மணி ஆகி போயிடும் டெய்லி போய் திட்டமாக ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் டெய்லி 10 மணி கிளாஸுக்கு 10:30 மணி கண்டிப்பாக லேட்டாக தான் போவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அது ஒன்று தான் பிரச்சனையே தவிர மற்றபடி எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது மாதிரி டெய்லி இன்ஸ்டியூட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு சில பேர் நல்லா படிக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க மாமா என்னை மட்டும் தனியாக ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லு அப்படி அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத போடு நீ எதுக்கு போன படிக்க தானே போனேன் அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருந்து ஒன்றா படிக்கணும்னு நினைங்க அதுதான் நல்லாயிருக்கும் நல்லா படிக்கிறீங்கெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டு இப்போ நல்லா படிச்சிங்கன்னா இப்போ இவங்க தான் நல்லா படிச்சிருக்காங்க அதனால் வந்து சொல்லப்போனால் அவங்கெல்லாம் இவங்க கூட சேர்ந்துருந்துருக்கணும் அதுதான் நடந்திருக்கணும் பரவாயில்ல ஒரு விதத்தில் நல்லது தான் பரவாயில்ல நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டு ஒவ்வொரு டைமும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க நல்லா என்கரேஜ் பண்ணி நான் இவங்க மேலே வச்ச கான்ஃபிடென்ட் இல்லை இந்த இன்ஸ்டியூட் இவங்க மேலே வச்ச கான்ஃபிடென்ஸ் ஐ ஆக்செப்ட் 100 மடங்கு இருந்தது எதையுமே ஒரு ஒரு சின்ன ரிமார்க்ஸ் கூட சொல்ல இவங்க வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து வருவாங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க குரூப் டூ ரிசல்ட் வந்துச்சு ஓகே நமக்கு ரைட் என்ஆஃப் முடிஞ்சு குரூப் டூ வந்துச்சு அதுவும் நம்ம கம்யூனிக்கல் ரேங்க் எப்படி பார்க்கும்போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்குது பரவாயில்ல ரைட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போகிறதுக்குள்ள குரூப் ஒன் ரிசல்ட் வந்துருச்சு குரூப் ஒன்ல ரிசல்ட்டு எனக்கு அவ்வளோவா ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை கொஞ்சம் இதாக தான் இருந்தது சென்னையில் ஒரு சார் இருக்கார் அவர் அவர் வந்து கணேசன் தங்கராஜ் சார் தங்கராஜ் சார் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி ஈவினிங் வந்து எங்கிட்ட சொல்றாரு அவங்க வந்து குரூப் ஒன்லையும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லி அடுத்த நாள் ரிசல்ட் வருது பாஸ் பண்ணிட்டா அப்படி இப்போ அடுத்த பிரச்சனை என்னடா அது குரூப் ஒன்லையும் பாஸ் பண்ணிட்டா அப்படியே மெயின்லையும் பாஸ் பண்ணிட்டா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ப்ரிப்பேர் கொஞ்சம் லெத்தாஜிக்கலாக அப்படியே கொஞ்சம் இதாக விட்டுட்டோம் அதனால வந்து கொஞ்சம் ஒரு ரேங்க் பின்னாடி போயிடுச்சு இல்லைன்னா இப்போ டிசியாவோ இல்லை டிஎஸ்பியாவோ ஆயிருக்க வேண்டியவங்க எனவே கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க வேறு என்ன பேசுகிறேன்னு தெரில தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ சார் இளஞ்செல்விக்கு மேலே எனக்கு ஒரு ஒரு வருத்தம் உண்டு இன்ஸ்டியூட்லேயே வெரி ஃபஸ்ட்டு என்ன அழுவ வச்ச பொண்ணு இந்த பிள்ளை தான் இவர் ரிசல்ட் அன்னைக்கு குரூப் ஒன் இன்டர்வியூ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு அன்னைக்கு நைட் எனக்கு சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணுறாரு அப்போ நான் சென்னையில் இருக்க ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டேன் ஒரு 9:45 டைம் இருக்கும் நான் ரிசல்ட்டை பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டு இவங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு இங்கே தான் படிச்சுது அந்த பொண்ணு கால் அடித்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்குறேன் 2 ரேங்கில் 3 இடம் இருக்குது 2 போஸ்டிங் இருக்குது நம்மால் 3வது இடத்துல இருக்கிறா அப்படின்னு நான் மேக்ஸிமம்லாம் இந்த மாதிரி சென்டிமெண்டலெலாம் அடாப்ட் ஆக மாட்டேன் கிடச்சா கிடைக்காது கிடைக்கிட்டு போ அப்படின்ட்டு போயிடுவேன் ஆனால் உண்மையாலுமே அன்னைக்கு ஒரு நாள் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் பிகாஸ் இது லைஃப் டூங்கிறது ஒரு பக்கம் குரூப் ஒன் அப்படின்றதெல்லாம் இந்த பொண்ணு நாளைக்கு டிஎஸ்பி யூனிஃபார்ம் போட்டுனா எப்படி இருக்கும் ஊரே நடுங்கி நிற்கும் அவ்வளோ மரியாதை அவ்வளோ பவர் ஸோ அந்த இடத்துக்கு தகுதியான ஒரு பர்சனை உள்ளே அனுப்பி ஸோ ஒரு இந்த பார்டரில் மிஸ் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நான் கொஞ்ச நாளைக்கு இந்த பொண்ணை ஃபோனே பண்ண பேசவுமே இல்லை ஆனால் இவங்க தம்பி இங்கே படிக்கிறாப்புல ஒரு நாள் அவனை நான் கிளாஸில் பேசுகிறப்ப அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினேன் அவன் நான் வருத்தப்பட்டதை பார்த்து அவனே கண் கலங்கிட்டான் ஏன்னா இப்போ எனக்கு எப்படி இருந்துன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு எனக்கு கையில் ஒரு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில் திரும்ப வராதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்த பொண்ணு ஃபீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இல்லைன்னா இல்லை பட் என்னால் அந்த ஒரு ஆத்திரத்தை தாங்கிக்கவே முடியல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன்
அப்புற நான் இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடும்போது சார் நீங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணா என்ன என்கிட்ட பேசுறது இந்த பொண்ணு கொஞ்சம் பயம் இருக்கு அப்படிதானே மெசேஜ் பண்ணா சார் நீங்க வந்து குரூப் போனதுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கவே இல்ல சார் எதுவும் பேசல ரொம்ப வருத்தம் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு உன்னுடைய பிரதர்கிட்ட கேட்டுக்கோமா அப்படின்ட்ட ஒரே வார்த்தை உன் பிரதர்கிட்ட கேட்டுக்கோ என்னுடைய ஃபீல் என்னன்னு பிரபு சாருடைய சந்தோஷார்ட்ட கேளுங்க அப்ப என்ன ஃபீல் பண்ண என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டேன் தெரியும் சார் அப்படின்னா சரி ஓகே செமினார்ல மீட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இந்த இயர்ல இந்த பொண்ணு குரூப் ஒன் பாஸ் குரூப் டூ பாஸ் குரூப் ஃபோர் பாஸ் இதோட என்ன வேணும் ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூக்கு போகும்போதே இன்னொரு இன்டர்வியூ நிக்குது ஆர்டர் நிக்குது இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இதுல என்ன போய் கம்யூனிட்டி இருக்குது என்ன போய் மேல் ஃபீமேல் இருக்கு எனக்கு என்ன குடும்பம் இருக்கு ஒர்க் இருக்கு எல்லாமே தூக்கி போடுங்க எல்லாமே இவங்களுக்கும் இருக்கு ஆனால் இந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் விட வெளியில காட்டிக்காம உள்ளுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கு அது வெளியில தெரியாது தங்கமும் வைரமும் பூமிக்கு அடியில தான் இருக்குது தெரியாது அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பொண்ணுடைய லைஃப் சேவ் விரைவில் இந்த பொண்ணு அடுத்த குரூப் ஒன் லெவலுக்கு போயே ஆகும் நாங்கள் விட மாட்டோம் ஆயிட்டுங்களா அடுத்த ஒரு நாள் எப்போ செமினார் போட்டாலும் குரூப் ஒன்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் வராங்கன்னா அது கண்டிப்பா இளஞ்செல்வியா இருப்பா கண்டிப்பா 100% நான் அதுக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூமா